அம்மா இப்போ எங்கே போகிறோம்னா தனுஷ்கோடி போகலான்னு ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணோம். நாங்கள் தூத்துக்குடியிலேருந்து வரோம். அதுக்கப்புறம் ரெண்டு பைக்கில் வந்து ஒரு ராயல் என்ஃபீல்ட்லேயும் ஒரு ஹோண்டா ஹார்னட் அந்த பைக்லேயும் தனுஷ்கோடி போகலான்னு வந்தோம். இப்போ பாம்பன் பாலத்து மேலே போய்கிட்டு இருக்கோம். எப்போவுமே எனக்கு பைக்கில் போகிறது ரொம்பவுமே பிடிக்கும். அதுவும் எங்கேயாச்சும் சுற்றுறோம் பசங்களோட போகணும் ட்ரிப் போகணும் ட்ரிப் போகணும் அப்படிங்கிறது நான் ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டே இருப்பேன். பட் போகிறதுக்கு டைம் தான் கிடைக்கவே கிடைக்காது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே படிச்சுக்கிட்டு போகிறதுனால எங்கேயுமே போக முடியாது. அவங்க வீக்கெண்டில் என்றைக்கியாக வர சொல்ல மட்டும்தான் போவோம். பின்னால் வர ஒரு பேர் இருந்தால் வர அது ஹார்னட்டில் இருந்து வெனிஸ்டன் இப்போ பாம்பன் பாலத்துக்குள்ளே என்ட்ரி பண்ணியாச்சு. இப்போ அங்கேருந்து ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம எங்கே நின்றுக்கிட்டு இருக்கோம்னா பாம்பன் பாலம் ஸ்டார்ட் ஆகிற இடத்துலேருந்து நின்றுக்கிட்டு இருக்கோம். அங்கே இருந்து அப்படியே அப்துல் கலாம் ஐயா அவர் மணிமண்டபத்துக்கும் போயிட்டு அப்படியே அங்கேருந்து ராமேஸ்வரம் தனுஷ்கோடி நம்ம இந்தியாவின் எல்லைக்கு போய் பார்த்துட்டு வரலான்னு போகிறோம். இங்கேருந்து பார்த்தா ரெண்டு பக்கம் கடல், அங்கிட்டு நம்ம தீவு தெரியுது, பாமடங்கு தெரியுது, உங்களுக்கு எல்லாமே தெரியும். பாலத்தில் அப்படியே ஏறி போகிற ஒரு ஃபீலிங்கே தனி. சாரி, பட் என்ன வருதுன்னா நாங்கள் அந்த பாலம் வேற ஷேக் ஆகிட்டே இருக்கு, ரொம்ப அள்ளு விடுது. பாலத்தில் நிப்பாட்டோம், ட்ரெயின் வந்துச்சு பார்க்க அப்படின்னு பாடிக்கிட்டு இருந்தோம். ஷேக் ஆகுது, ரொம்ப ஷேக் ஆகுது. இது பாமன் பாலத்து கீழே இருந்து காமிச்சோம். கீழே பாறை தெரியுது, உங்களுக்கு அழகாக தெரியும். பெரிய பெரிய பாறையெல்லாம் தெரியுது. அப்படியே பார்த்தா அங்கே கிடக்கிற தீவில் கிடக்கிற இந்த பாமன் தங்கச்சி மடம், இந்த தீவில் கிடக்கிற போட்டுகள்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுதான் அந்த தீவு. வியூ பயங்கரமாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது வெளிச்சத்துக்கு. இதான் அப்துல் கலாம் ஐயாவோட நினைவு மண்டபம். ஆல்மோஸ்ட் அப்படியே தனுஷ்கோடிக்குள்ளே நெருங்கியாச்சு. அதான் அந்த ராமேஸ்வரத்தை தாண்டி அந்த பாதை இருந்துச்சு. அதில் அப்படியே போனால் அங்கே உள்ள ஒவ்வொரு குச்செல்லாம் அப்படியே வர ஆரம்பிச்சிச்சு. ஆனால் நாங்களாம் நினச்சோம் அந்த குச்செல்லாம் வந்து வீடுகளாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சோம். அங்கே இருக்க தங்கி மீன் பிடிக்கிறவங்களுடைய குச்சலாக இருக்கும்னு நினச்சோம். பட் அந்த குச்சல்களுக்குள்ளே அவங்க தங்கி இருக்கிற குச்சல்கள் கிடையாது. எல்லாமே மீன் ஷாப். மீன் ஷாப்னால் இது மீனை பொறிச்சு விற்பாங்கல்ல, எல்லாருமே ஹோட்டல் தான்.
ஃபுல்லாக ஹோட்டலாக தான் இருக்குது. எதுக்காண்டி கல்லால் கட்டலைன்னா அப்பப்போ கடலில் தண்ணி வந்து இதை அடிச்சுட்டு போயிருதான். அதனால தான் எல்லாமே வந்து குடிசையிலே இந்த இடத்துல கட்டி வச்சுருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி இந்த இடம் முதல்ல அழிஞ்ச இடம் தானே. தனுஷ்கோடி அப்படியே ரீச் ஆகிட்டோம். தனுஷ்கோடிக்குள்ளே வந்தாச்சு. ஃபுல்லாக அந்த வண்டி நிற்கிறத பற்றிய ரோட்டுக்கு மேலே எல்லா வண்டிகளும் அந்த ஹோட்டலில் நிப்பாட்டி மீன் சாப்பாடு சாப்பிட்டுட்டு. இப்போ நம்ம வர்ற பாதையில் வந்து இந்த ரோட்டில் ரெண்டு பக்கமே கடல். அது பக்கத்துலேயே வந்து கல் போட்டு அதில் வலை சுற்றி வச்சுருக்காங்க. அது என்ன கணக்கில் வச்சுருக்காங்கன்னு தெரியலை நமக்கு. பட் அந்த பக்கமும் போட்டுக்கு கிடக்கு, இந்த பக்கமும் போட்டுக்கு கிடக்கு. நார்மலாக பார்த்தா இடிஞ்ச வீடுகள் நிறையாவே இங்கே இருக்குது. ஆல்ரெடி நிறையா இந்த இடத்துல அழிமாட்டமாகி முதல்ல நிறைய மக்கள் இறந்தாங்க 1500 சம்திங் நினைக்கிறேன். பட் அந்த புள்ளி விவரம் நமக்கு அதிகமாக தெரியலை. இந்த பழைய காலத்தில் உள்ள அந்த கிளாயெல்லாம் கிடக்கு. தூரத்துக்கு போகுது இல்லை. இந்த ரெண்டு பக்கம் கடல் இருக்கிற ரோடு கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிலோமீட்டருக்கு மேலே இருந்துச்சு. போய்கிட்டே இருந்துச்சு. ஆனால் எல்லா பக்கமுமே வந்து குடிசை போட்டு அதில் மீன் ஷாப் வச்சு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம போக சொல்ல நம்ம மீன் சாப்பிட ஆசைப்பட்டோன்னா அப்படியே உட்காந்து சாப்பிட்டு பைய பொறுமையாக ரிலாக்ஸாக போகணும். மைண்ட் ரிலாக்ஸு ரொம்ப இருந்துச்சு. பட் நாங்கள் போன டைத்தில் வந்து ரொம்ப வெயில், அதனால கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு. மற்றபடி ஒரு பிரச்சனை கிடையாது, சூப்பர் கிட்டது. ரோட்டில் படகுலாம் வச்சுருந்தாங்க. அது கடலுக்கு கொண்டு போகிற படகுலாம் வந்து ரோட்லேயே இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. இப்போ தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு, ரெண்டு பக்கம் கடல், நடுவர் ரோடு, செம ஃபீலில். இது மாதிரி நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு நாள் அனுபவிச்சது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம். அதனாலேயே வண்டியை நான் ஸ்லோவில் ஓடிட்டு போனேன். அந்த ரோடு முடிஞ்சிடக்கூடாது, இந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம அனுபவிக்கணும். இதுக்காண்டி தான் 250 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாக ஸ்லோவில் 20 கிலோ அந்த வண்டியை ஓட்டிகிட்டே போனேன் அந்த இடத்துல. அதனாலேயே ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. ஆனால் உள்ள வண்டி அலோடு. இதான் கடைசி எண்டிங். இந்த இடத்துலேருந்து தலமனார் வந்து, அதாவது இலங்கை, இந்த இடத்துலேருந்து வெறும் 48 கிலோமீட்டர் என்னமோ சம்திங் தான். கச்சித்தீவும் இதுக்குள்ளே அடங்கிடும். இதில் நம்ம நாட்டுடைய முத்திரையை வச்சுருக்காங்க கடைசி எண்டிங்னால. அதோட நாங்கள் ஒரு 6 மணி போல் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா தனுஷ்கோடி ட்ரிப் மறக்க முடியாது. அது எக்ஸ்பீரியன்ஸ். நீங்களும் வாங்க, பாம்பன் பாலத்தில் வண்டி ஓட்டுங்க. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். ஓகேவா? நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு நாள் ஸ்டே பண்ணி ராமேஸ்வரத்தில் பாலம் பொறுமையாக பார்த்துட்டு வாங்க. ஆனால் நாங்கள் எங்களால் தங்க முடியல, நாங்கள் அர்ஜெண்டாக ஒரு வேலை எங்களுக்கு, அதனால் நாங்கள் கிளம்பியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப தேங்க்ஸ் தான் இந்த வீடியோ எடுத்து, அதனால ஒழுங்காக எடுக்க முடியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். ஓகே தேங்க்ஸ், பாய். அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கும். ஆ ஜாஓ.